பிரம்மாண்ட இயக்குனராக கலக்கிக் கொண்டிருக்கும் சங்கரின் முதல் படம் தான் ஜென்டில்மே டெடி குஞ்சுமோன் தயாரிப்பில் அர்ஜுன் மதுபாலா பினித் நம்பியார் ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த இப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இதன் மூலம் சங்கரும் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றார் அப்படிப்பட்ட இப்படத்தில் முதலில் நடிக்க இருந்தது நடிகர் சரத்குமார் தான் இது பலருக்கும் புதிய தகவலாக இருக்கலாம் ஆனால் அவரே ஒரு பேட்டியில் இது குறித்து வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் சரத்குமார் தான் சங்கரை வைத்து இந்த படம் பண்ணலாம் என்று கூறியிருக்கிறார் ஆனால் தயாரிப்பாளருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாகவே இப்படத்தில் சரத்குமாரால் நடிக்க முடியாமல் போயிருக்கிறது இத்தனைக்கும் போட்டோஷூட் எல்லாம் நடத்தப்பட்டு அடுத்த கட்ட வேலைகளும் ஆரம்பமாகியிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அவர் ஐ லவ் இந்தியா என்ற படத்திலும் நடிக்க கமிட் ஆகியிருந்தார் ஆனால் ஜென்டில்மேன் படத்தில் மீசை இல்லாமல் இருக்க வேண்டும் என சங்கர் கூறியிருக்கிறார் அதே சமயம் ஐ லவ் இந்தியா பட இயக்குனரான பவித்திரன் அப்படத்தில் மீசை இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இப்படி ஒரு குளறுபடி நடந்தது மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர் ஜென்டில்மேன் படத்தில் தான் சரத்குமார் நடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆனால் சரத்குமார் ஐ லவ் இந்தியா படத்தை விட விருப்பம் இல்லை ஏனென்றால் அப்படத்தின் இயக்குனர் பவித்திரன் தான் சூரியன் படத்தை இயக்கியிருந்தார் அதுவரை வில்லன் போன்ற கதாபாத்திரங்களில் நடித்து வந்த சரத்குமார் இப்படத்தின் மூலம் தான் ஹீரோவாக தனி அடையாளம் பெற்றார் இப்படிப்பட்ட காரணங்களால் தான் சரத்குமார் இப்படத்தில் இருந்து விலகியிருக்கிறார் அதன் பிறகுதான் அர்ஜுன் டெண்டில்மர் படத்தில் நடித்தாராம் இந்த தகவலை தற்போது சுப்ரீம் ஸ்டாரே கூறியிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது மேலும் அவர் நடித்திருந்தால் இப்படம் எப்படி இருந்திருக்கும் என்று ஒரு எண்ணமும் தோன்றுகிறது